இதுல வந்து இரண்டு வகையான பண்புகள் இருக்கு. உயிருள்ள பண்புகள் இருக்கு, உயிரற்ற பண்புகள் இருக்கு. இந்த உயிருள்ள பண்புகள் பார்த்தீங்கன்னா உட்கிரு அமிலம் இருக்கிறது. இது வந்து உட்கிரு அமிலம் புரத உரை இருக்கிறது வந்து உயிருள்ள பண்பு. அடுத்தது திடீர் மாற்றம் அடையும் திறன். தொடர்ந்து தன்னுடைய வடிவத்தை செயல்பாடு மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால திடீர் மாற்றம் அடையும் திறன். ரெண்டாவது உயிருள்ள செல்களை பெருக்க முடியும், உயிருள்ள செல்களை பெருக்க முடியும். நாலாவது உயிர் உயிரிகளில் நோயை உண்டாக்கும் திறன். இந்த நாளும் இதனுடைய உயிருள்ள பண்புகள். உயிரற்ற பண்புகள்னு பார்க்க முடியும்னா படியங்களாக்க முடியும், தனிமைப்படுத்தி வச்சாச்சுன்னா அதெல்லாம் என்ன செயல்பட முடியாது. அதனால இது வந்து படியங்களாக்க முடியும், வளர்ச்சியிலே மாற்றம் கிடையாது. அதுக்கடுத்து வந்து நொதிகள் கிடையாது, ஓம்பியூரிக்கு வெளியே அதெல்லாம் செயல்பட முடியாது. ஓம்பியூரினா ஒரு தாவர செல்லோ விலங்கு செல்லோ பூஞ்சையினுடைய செல்ல பேக்டீரியா செல்ல விட்டு தனிமைப்படுத்திட்டு அதெல்லாம் செயல்பட முடியாது. இந்த நாளும் உயிரற்ற பண்புகள், உயிருள்ள பண்புகளும் உயிரற்ற பண்புகளும் இருக்கிறதுனால இன்றைய வரைக்கும் வல்லுநர்களால் இது வந்து ஒரு உயிரியா உயிரற்றதா அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஏதாவது ஒரு செல்லையோ ஒரு பேக்டீரியாவே தாக்கியாச்சுன்னா அது பெருக்க முடியும், தனியாக வச்சாச்சுன்னா பெருக்க முடியாது. இந்த ரெண்டு பண்பும் இருக்கிறதுனால இன்ன வரைக்கும் அதை வந்து உயிருள்ள இதுலையும் சேர்க்க முடியல, உயிரற்றதுலையும் சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கடுத்து வந்து இதனுடைய வகைப்பாடு. வகைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு வகையாக பிரிச்சுக்காங்க. இது டிஎன்ஏ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ், அதுக்கடுத்தது டிஎன்ஏ சாலிபு வைரஸ், அது டபுள் ஸ்டாண்டர்ட், சிங்கிள் ஸ்டாண்டர்ட். டபுள் ஸ்டாண்டர்ட்னா ஈரிலை வைரஸ், ஓரிலை வைரஸ், இப்படி மொத்தத்தில் ஒரு வந்து ஏழு வகையாக நினைச்சிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இந்த வகைப்பாடை கொடுத்தது வந்து டேவிட் பால்டிமோர். இது 1971 டேவிட் பால்டிமோருங்கிறவர் வந்து இந்த ஏழு வகையான வைரஸ்களை ஏழு வகையாக வகைப்படுத்தியிருக்கிறார். இதனுடைய மரபுத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபுத்தன்மை, மரபுத்தன்மைன்னு பார்க்கும்போது இது வந்து டிஎன்ஏவாக இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏ ஏதாவது ஒன்றா இருக்கலாம், ஆர்என்ஏ வைரஸாக இருக்கலாம் அல்லது டிஎன்ஏ வைரஸாக இருக்கலாம். இப்போ வந்து டிஎன்ஏ ஒரு வைரஸ் இருக்குன்னா அதுக்கு பேர் டிஆக்சி வைரஸ், ஆர்என்ஏ இருந்தால் ரைபோ வைரஸ். இப்போ வந்து பொதுவாக டிஎன்ஏ விலங்கு மற்றும் பாக்டீரியாக்களில் காணப்படக்கூடியது வந்து டிஎன்ஏ வைரஸ், விலங்கு மற்றும் பாக்டீரியாக்களில் காணப்படக்கூடியது டிஎன்ஏ வைரஸ், தாவரங்களில் காணப்படக்கூடியது ஆர்என்ஏ வைரஸ். விலங்கு பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய டிஎன்ஏ வைரஸ், தாவரங்களில் காணப்படக்கூடியது ஆர்என்ஏ வைரஸ். இது வந்து ஓரிலை வைரஸ் இருக்கலாம், ஈரிலை வைரஸ் இருக்கலாம், டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ. அமைப்புன்னு பார்க்கும்போது இது ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு புரத உரை, ஒரு உட்கரு அமிலம். உட்கரு அமிலம் வந்து டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ. புரத உரை வந்து புரத உரைக்கு என்ன பேருனா கேப்சிட்னு பேர். புரத உரைக்கு என்ன பேருனா கேப்சிட். இந்த கேப்சிட் எதால் ஆனதுன்னா 2130 வகையான கேப்சோமியர் என்கிற கூடிய துணை அலகுகளால் ஆனது. இந்த கேப்சிட் வந்து கேப்சோமியர் என்கின்ற துணை அலகுகளால் ஆனது. அப்போ இந்த அமைப்புன்னு பார்க்கும்போது ஒரு உட்கர் அமிலம், ஒரு புரத உரை. இந்த புரத உரைக்கு என்ன பாருங்க கேப்சிட், கேப்சோமியர் என்கிற துணை அலகுகளால் ஆனதுதான் இது இந்த கேப்சிட். இதுதான் இந்த ஒரு வைரஸுடைய அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு வைரஸ் வந்து ஒரு பாக்டீரியாவை தாக்கிச்சுன்னா அதுக்கு பேர் பாக்டீரியோ பேஜிங் பேர். இப்போ வந்து ஒரு வைரஸ் பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸ்க்கு பேர் பாக்டீரியோ பேஜ். இந்த பாக்டீரியோ பேஜினுடைய அமைப்பு உங்களுக்கு பாடத்தில் இருக்கு. பாக்டீரியோஜியுடைய அமைப்பு வந்து என்னன்னா தலைப்புரட்டை வடிவத்தை உடையது. பாக்டீரியோ பேஜினுடைய வடிவம் என்னது தலைப்புரட்டை வடிவம். தலைப்புரட்டை வடிவம் என்பது ஒரு தலை, ஒரு கழுத்து, அதுக்கு அடுத்தால வால், இந்த மூணு பகுதிகளையும் கொண்டதான் எனது தலைப்புரட்டை. இந்த தலைப்புரட்டை வடிவத்தில் இருக்கிற இந்த பாக்டீரியா பேஜ் வந்து பேக்டீரியங்களை தாக்கக்கூடிய வைரஸ்களுக்கு தான் பேக்டீரியா பேஜ். ஒரு பாக்டீரியா பேஜுடைய அமைப்பு வந்து ஒரு
அருங்கோண வடிவத்திலான தலைப்புழி, இந்த மாதிரி ஒரு தலைப்புழி, அதுக்கு அடுத்த ஒரு கழுத்து பகுதி, அடித்தட்டு, அடித்தட்டுக்கு அடுத்தால வந்து என்னது நார்கள், வால் நார்கள். இது வந்து தலை, இது கழுத்து, இது அடித்தட்டு, இது வந்து வால் நார்கள். இதுதான் வந்து ஒரு இந்த T4 பாக்டீரியா பேஜின்பர்க், T4 பாக்டீரியா பேஜினுடைய அமைப்பு. ஒரு தலை, ஒரு கழுத்து, ஒரு அடித்தட்டு, வால். இந்த வால்நாருடைய பயன் என்னன்னா, இது தாக்கக்கூடிய செல்களை பற்றி பிடிக்கிறது. ஒரு பாக்டீரியா செல்லையோ, ஒரு விலங்கு செல்லையோ, இல்லைன்னா ஒரு தாவர செல்லையோ, உள்ள பூஞ்சையோ பற்றி பிடிச்சி உள்ள நுழைறதுக்கு உபயோகப்படுறதா என்னது இந்த வால் நார்கள். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போதுனா பெருக்க முறை. இப்போ வந்து வைரஸ்கள் வந்து எப்படி பெருக்க முடியாது, முதலே சொன்ன தன்னிச்சையா இதால நினைச்ச முடியாது, பெருக்க முடியாது. ஏதாவது ஒரு பாக்டீரியா செல் அல்லது பூஞ்சை செல் அல்லது தாவர செல் அல்லது விலங்கு செல்களுக்கு நுழைஞ்சால்தான் இதால நினைச்ச முடியும், பெருக்கமடையும். அப்படி பெருக்கமடைகிறதுல வந்து ஒரு பாக்டீரியா செல்குள்ள எப்படி பெருக்க முடியாதுன்னு நமக்கு வந்து பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டு வகையா இது வந்து நினைச்சது பெருக்கமடையுது. ஒரு வீரியம் உள்ள சுழற்சி, ஒரு வீரியமற்ற சுழற்சி. ஒரு வீரியம் உள்ள சுழற்சி, அடுத்தது வந்து என்னது வீரியம் உள்ள சுழற்சி அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீரியம் உள்ள சுழற்சி. இதுல வந்து பாக்டீரியா வைரஸ் வந்து பாக்டீரியாக்குள்ள நுழைஞ்சி லட்சக்கணக்கான வைரஸ்களை அட் அ டைம்ல உருவாக்க முடியும். ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான வைரஸ்களை உருவாக்க முடியக்கூடிய ஒரு சுழற்சி தான் வீரியம் உள்ள சுழற்சி. அதுக்கு அடுத்தது இது வந்து சிதைவு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சிதைவு நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த சிதைவு நிகழ்ச்சியில பாக்டீரியா வந்து சிதைஞ்சுவோம், பாக்டீரியாவை சிதைச்சு லட்சக்கணக்கான வைரஸ்களை உருவாக்கக்கூடிய சுழற்சி தான் என்னது வீரியம் உள்ள சுழற்சி. அடுத்தது வந்து என்னது வீரியமற்ற சுழற்சி. வீரியமற்ற சுழற்சி இதுக்கு வந்து என்னதுன்னா, அல்லது உறக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. உறக்க நிலை இந்த சுழற்சியில எப்படி பெருக்க முடியும்னா, பாக்டீரியாவுடைய பெருக்க முறை எப்படி இருக்கும் அதே அளவுல இது இருக்கும். பாக்டீரியா எந்த அளவு வேகமா பெருக்க முடியுமோ அதே அளவுல தான் இது இருக்கும். இது வந்து பன்மடங்கு அதிகமான வேகத்துல இருக்கும். அதனால இது வீரியம் உள்ள சுழற்சி, இது வந்து என்னது வீரியமற்ற சுழற்சி. இந்த வீரியம் உள்ள சுழற்சி எப்படி நடைபெறும்னா, ஒரு அஞ்சு படிநிலைகள்ல நடைபெறும். ஒண்ணு வந்து ஒட்டி கொள்ளுதல், ஒன்று வந்து ஒட்டி கொள்ளுதல், ரெண்டாவது ஊடுருவுதல், மூணாவது உற்பத்தி ஆகுதல், நாலாவது தொகுப்பு, அஞ்சாவது வெளியேற்றம். இப்போ முதல்ல வந்து ஒட்டி கொள்ளுதல், இதை ஒரு பேட்டரி அப்படின்னா, இதுல வந்து என்னது வைரஸ் ஒட்டி கொள்ளுதல். இதுக்கு வந்து ஒட்டி கொள்ளுதல் வைரஸோட பேக்டீரியாவோட வைரஸ் ஒட்டி கொள்ளுதல். அதுக்கு அடுத்தால ஊடுருவுதல், இதுல உள்ள டிஎன்ஏ பொருட்கள் உள்ள ஊடுருவு, ஊடுருவுதலுக்கு தான் வேற இருக்குது. பேக்டீரியாவுக்குள்ள வைரஸ் டிஎன்ஏ ஊடுருவுதல். அடுத்தால உற்பத்தி ஆகுது. இந்த டிஎன்ஏ என்ன செய்யணும், அதிகமான அளவுல இதுக்கு தேவையான உட்கரு அமிலம் அதுல புரத உரை எல்லாம் என்ன செய்யும், மேனுபேக்சரிங் நடக்கும், உற்பத்தி ஆகும். ஏகப்பட்ட புரத உரை டிஎன்ஏ இந்த மாதிரி லட்சக்கணக்கான பொருட்கள் இங்க உள்ள கண்ட்ரோல இந்த கட்டுப்பாடு எல்லாம் வைரஸ் எடுத்துக்கிட்டு உள்ளே அடிச்சியும் பெருக்கமடையும். இந்த பெருக்கமடைஞ்ச இதுக்கு தான் ஊடுருவுதல், அதுக்கு அடுத்த வந்து இருந்தது உற்பத்தி ஆகுதல். இந்த உற்பத்தி ஆனதுதான் டிஎன்ஏ புரத உரை எல்லாம் அசம்பிள் ஆகுது, தொகுப்பு. இதுல வந்து முழு ஒரு வைரஸா இந்த பாக்டீரியா செல்களுக்குள்ளே என்ன செய்யும், உருவாகும். உருவாகி
பேட்டரிய செல் சுவரம் உடச்சிக்கிட்டு வெளியேற்றம் வெளியே வெளியேறும். இதுதான் என்ன வந்துருது, வீரியமுள்ள சுழற்சி. வீரியமுள்ள சுழற்சியில ஒண்ணு ஒட்டி கொள்ளுதல், ஊடுருவுதல், உறுதியாதல், தொகுப்பு மற்றும் வெளியேற்றம். இந்த நிலையில வீரியமுள்ள சுழற்சி. அதுக்கு அடுத்த இரண்டாவது சுழற்சி என்னன்னா வீரியமற்ற சுழற்சி. வீரியமற்ற சுழற்சியில பேக்டீரியா எப்படி பகுப்படையுமோ அதே வேகத்துல அதே எண்ணிக்கையில என்ன செய்யும், பகுப்படையும். ரொம்ப மெதுவான ஒரு பெருக்கமா நடைபெறும். இந்த பெருக்கம் நடைபெறுறது வந்து பேக்டீரியாவுடைய அளவுலேயே இருக்கும், ரொம்ப வேகமா இருக்காது. அதனால இதுக்கு பேர வீரியமற்ற சுழற்சி. இந்த வீரியமற்ற சுழற்சியில பேக்டீரியா செல் இருக்கு. இது பேக்டீரியாவில் உள்ள குரோமோசோம். அடுத்த நிலையில வந்து என்னது, இது பேக்டீரியா குரோமோசோம் இருக்கு. இதுல வந்து ஒரு வைரஸ் தொற்றி கொள்ளுது. இந்த வைரஸ் டிஎன்ஏ உள்ள நுழைவு ஊடுருவுது. இந்த வைரஸ் டிஎன்ஏ என்ன செய்யும்னா தன்னிச்சையா செயல்படாம இந்த பேக்டீரியாவோட குரோமோசோமோட போய் இணைஞ்சிடும். இந்த டிஎன்ஏ இணைந்து கொள்ளும், இந்த பேக்டீரியாவோட குரோமோசோமோட இணைஞ்சிடும், இணைந்து கொள்ளும். இணைந்து கொண்டு பேக்டீரியா பகுப்படைகிற சமயத்துல எப்படி இரட்டிப்படையுதோ அதே மாதிரி பேக்டீரியாவோட குரோமோசோமோட இணைத்த வைரஸ் டிஎன்ஏ எழுதியும் உருவாக்கப்படும். இதுல வந்து ரொம்ப மெதுவா பேக்டீரியா எப்படி பகுப்படையுதோ அதே வேகத்துல இந்த வைரஸ்கள் பெருக்க முடியும். ஆக ரெண்டு வகையான பெருக்கம், ஒண்ணு வீரியம் உள்ள சுழற்சி, அடுத்து வந்து என்னது வீரியமற்ற சுழற்சி. வைரஸ்ல எவ்வளவு நம்மளுக்கு வந்து புக்ல இருக்கு. இது போக வைரஸ்னால ஏற்படக்கூடிய தீமைகள், தீமைகள்லாம் விலங்குகளை தாக்கி கொடுக்கக்கூடிய நோய்கள், அதே மாதிரி தாவரங்களை தாக்கி கொடுக்கக்கூடிய நோய்களை பத்தி ஒரு சில பகுதிகள் இருக்கு. இது இதுதான் என்னது உயிர் உலகத்துல முதல் தலைப்பு வைரஸ். இந்த பாக்டீரியா பூஞ்சைகளை பத்தி அடுத்த வகுப்புல நாம் கற்றுக்கொள்ளலாம். நன்றி.